Hi friends, welcome back to Coriander Villasimi Samayan channel. In our channel, we will talk about mutton soup. We will talk about a soup recipe. We will talk about the soup. We will talk about the soup. Simple and easy. We will talk about the video. If you are watching the video, please subscribe to our channel and click the bell. Now, we will talk about the video. We will talk about the video. சூப்புக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அரை கப் கேரட் துருவி வச்சுருக்கிறேன், அரை டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன், ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி தழை. இது பார்த்திங்கன்னா மல்லி தண்டுங்க, சாம்பாருக்கு மல்லி இலையை போட்டு தண்டு வேஸ்ட் பண்ணாமல் சூப் கூட சேர்த்து சாப்பிடும்போது மனமாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி மண்பானையில் செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தட்டி வச்சுருக்கிற பூண்டு ரெண்டையும் போட்டு நம்ம லேசாக 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம்தான் ஃப்ரை பண்ணணும், ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துருவன கேரட் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா மல்லித்தண்டு சீக்கிரமே குக் ஆகிடும். ஸோ அது ஈக்குவலுக்கு குக் ஆகணுன்னா நம்ம கேரட்டை வந்து துருவி தான் சேர்க்கணும். அதனால் நான் துருவி சேர்த்துக்கிறேன், நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தண்டு, இந்த மல்லித்தண்டுலையும் அதிகமான சத்து இருக்குங்க. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம சூப் செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக மனமாகவும் இருக்குங்க. இப்போது இந்த மல்லித்தண்டையும் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வந்து 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் சேர்த்துருக்குறேன். இது வந்து 3-5 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பாதி அளவு குக் ஆனோடனே 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையுமே இடித்து வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தை கொடுக்குறதுனால 1/4 டீஸ்பூன் மட்டும் மிளகு இடித்து சேர்த்துருக்கேங்க. இந்த சூப் கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி நம்ம சூப் கூட சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக எந்த கெமிக்கலுமே சேர்க்காமல் கேரட் அண்டு வேஸ்ட்டான மல்லித்தண்டை வச்சு ஒரு சூப் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த மாதிரி சூப் ரெசிபி வாரத்துக்கு 1 முறையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த சூப் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சூப் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.